வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஏற்கனவே வந்து நம்ம பிளாக்ல அவன் அவள் அது அப்படிங்கிற தலைப்புல ஒரு தொடர் எழுதியிருக்கேன். இந்த அம்மன் இந்த லைன் வந்து நமக்கு எப்படி லிங்க் ஆச்சு, அதற்கு பிறகு நம்முடைய முயற்சிகள் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, இதெல்லாம் வந்து கொஞ்சம் எலாபரேட்டடா எழுதிக்கிட்டு வந்தேன். வழக்கம் போல அதை எங்கேயோ முட்டிக்கிட்டு நின்றுச்சு. இப்ப சோகம் என்னடான்னா, இந்த பாபா பிளாக் ஷிப்னு ஒரு தொடர், அதையும் இதே போலத்தான். இந்த பாபா எப்படி நம்ம வாழ்க்கையில வந்தாரு, என்னெல்லாம் மிராக்கிள்ஸ் நடந்தது, அப்படி எழுதிக்கிட்டு வரும்போது அது எங்கேயோ முட்டிக்கிட்டு நின்றுச்சு. அதாவது என்னுடைய சந்தேகம் என்னடானா, இப்ப எனக்குன்னு தரப்பட்ட அனுபவங்கள் இது வந்து பிறருக்கு அப்படியே பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன் கடவுளை பற்றி. இறைவா, நீ ஒரு விவரமான சவர தொழிலாளி, ஒருவனுக்கு உபயோகித்த அனுபவ பிளேடை இன்னொருவனுக்கு உபயோகிப்பதில்லை. அப்படி இது ஏதோ சம்திங் ராங் போல. அதாவது இதெல்லாம் பொதுவெளியில் நாம் ஷேர் பண்ணுறது வந்து தப்பு இல்லை, இதுக்கு ஒரு வேலை அங்கேருந்து அனுமதி இல்லையா, அது என்ன வெங்காயம் இல்லை நமக்கு வாய்தா போச்சா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்போ இந்த வீடியோவை ஆரம்பித்ததே வந்து எதுக்குன்னா, நான் ஏற்கனவே அந்த முகநூல்லாம் வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தெலுங்கில் வந்து இந்த அம்மனுக்காக நிறைய கவிதைகள்லாம் எழுதி வச்சுருக்கேன். மொத்தம் வந்து ஒரு 20 வருஷம் சரக்கு. அது இப்போ சிலது வந்து நாமளே கழிச்சிருவோம், மற்றபடி செலக்டட் கலெக்டட் கண்டென்ட் இதெல்லாத்தையும் ஒரு 1000 பக்கத்தில் முதல்ல வந்து இ புக்காக போடணும், அதுக்கப்புறம் வசதி வந்தால் பிரிண்ட் எடிஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலை போயிட்டுருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு 281 பக்கம் சாஃப்ட் எடிஷன் இருக்கு. அதில் ஒரு 180 பேஜஸ் வரைக்கும் கரெக்ஷன் கூட முடிஞ்சு போச்சு, ப்ரூஃப் கரெக்ஷன். இன்னும் அதில் ஒரு 80 பேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், 100 பேஜஸ் சம்திங். நம்ம வந்து கணக்கில் வீக்கு, அதாவது இப்போ வந்து பகலெல்லாம் ரொம்ப கிழியுது, அதனால் கொஞ்சம் உதறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நான் ஆரம்பித்ததே எதுக்குன்னா, வந்து அந்த கவிதைகளை மட்டும் எவனாச்சும் படித்தான்னா, என்னடா இவன் பைத்தியக்கார நாயா இருப்போம் போல அப்படின்னு நினைச்சுப்பான். அந்த தப்பு நடந்துடக்கூடாது, அந்த பேக்ட்ராப் தெரியணும். அதுக்காக ஒரு விஸ்தாரமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணம். அது தெலுங்கில் தான் அடிச்சாகணும், பட் ஐ ஹாவ் டு ரிகலெக்ட் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இந்த இறை இது வந்து எப்படின்னா, இந்த விட்ட குறை தொட்ட குறை மாதிரி வரும். அப்பா அம்மாவுடைய சொத்து மட்டும் வரதில்லை, ஜீன் மட்டும் வரதில்லை, அவர்களுடைய அந்த முயற்சிகள் ஆன்மீக முயற்சிகளும் நமக்கு வரும். எங்கள் அப்பாவுக்கு வந்து கடக லக்னம், அவர் வந்து கடைசி காலத்தில் அதாவது ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் முன்னே நினைக்கிறேன், திடீர்னு வந்து இந்த அம்மன் வழிபாட்டில் இறங்கிட்டார். இந்த பௌர்ணமிக்கு பண்ணுறது ஒரு சின்ன பானையில் பானகம், இன்னொரு சின்ன பானையில் மஞ்சள் தண்ணி வச்சு என்ன பண்ணுவாப்புல, இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற தாய் குளத்தெல்லாம் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்குறது இப்படிலாம். பட் அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து என்னடானா, கடகலக்னக்காரன் இந்த மாதிரி ஆயுதம் தரித்த அம்மனை வணங்கவே கூடாது.
ஆல்ரெடி இதே ஸ்க்ரூ லூஸ் கேஸ், இதில் அந்த மாதிரி உக்கரமான வடிவம் உள்ள சாமியெல்லாம் வந்து கும்பிட்டான்னா பல்க் மாட்டிக்கணும். சரி, அவருக்கு அந்த காலத்தில் ஏதோ ஒரு வழிகாட்டி இருக்காங்க, அதை அப்படி போச்சு விடுங்க. நான் எங்கிருந்து இதை ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன். சரி, இது போது ஒரு 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 காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து பார்வையாளர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஜோசியம் கற்றுக்கிற புதுசு இந்த என்னது, எனக்கு தேவையானது எல்லாமே வந்து எங்கள் ஹோம் லைப்ரரியிலேயே இருக்குது. அப்பாவே சேகரித்து வச்சுருந்தார். அவர் எந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டாருங்கிறது வேற, அவர் கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருந்தார். எல்லாம் இருக்கும், பெரியாரையும் அங்கே தான் பிடிச்சேன், ரமணரையும் அங்கே தான் பிடிச்சேன். அது ஒரு பக்கம். இது இந்த ஜோசியம் கற்றுக்கிற புதுசில் இந்த மாத ஜோதிடம் அது இது எல்லாம் கட்டு கட்டி கிடக்கும், எல்லாத்தையும் பிரித்து மேயறது. அதில் ஒரு பாயிண்ட் படித்தேன், இந்த சூரிய சந்திரர்கள் பக்கத்து பக்கத்து ராசியில் இருந்தால் அது வந்து சிவசக்தி யோகம் அப்படின்னு எவரோ எழுதியிருந்தார். சரி, சந்தோஷம். உடனே வந்து இந்த சிவன், சூரியன்னா சிவனார், சந்திரன் என்றால் அம்மன். உடனே வந்து இந்த அம்மனும் சிவனும் வந்து சைட் ஃபேஸில் இருப்பாங்க, அதை பிக்கப் பண்ணி எல்லாத்துலேயும் அதை உபயோகிக்கிறது, லெட்டர் ஹெட்டு கவரு எல்லாம். ஓம் நம சிவாய ஜபிக்கிறது, இது ஒரு காலகட்டம் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆஞ்சநேயர் வர்றார். ஆஞ்சநேயர் வரும்போது அது வேற விதமான அனுபவங்கள். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு பிடிக்குமேன்னு ராமர், ராமநாமம் ஜபிக்கிறது, இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தது. இந்த அம்மன் இந்த லைன் எப்படி லிங்க் ஆகுது அப்படின்னா, தீரியை சொல்றேன். யாரோர் ஒரு பிறவி முழுக்க இந்த பஞ்சாட்சரியை ஜபிக்கிறாங்களோ, ஓம் நம சிவாய், அவங்களுக்கு வந்து ராமநாமம் ஜபிக்கக்கூடிய தகுதி ஏற்படும். மறுபடி ஒரு பிறவி முழுக்க யார் ராமநாமத்தை ஜபிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த சக்தி வழிபாடு சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதே நமக்கு நம்ம என்னது அவசரம் கொடுக்க இல்லையா, சரி இவன் தாங்க மாட்டான் அப்படின்னு த்ரீன் ஒன்னா குத்தாச்சா, அது என்ன தெரியாது நமக்கு. இல்லை நம்ம ஜாதகத்தில் குரு உச்சம், கூட சூரியன் வேற புதன் வேற, அது ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா தெரியல. அது ஒரே பிறவி பஞ்சாட்சரி ராமநாமம் சாத்தேயம். இந்த சாத்தேயம் எங்க வருதுன்னா, அப்போ வந்து நான் வாணியம்பாடில் இருக்கேன், அங்கே வந்து அக்பர் கௌசர் அப்படின்னு ஒரு டாக்டர், தெய்வீக மருத்துவர் அவர் பேர், அவர் வந்து தெய்வீக மருத்துவம் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கு உதவி ஆசிரியர் தேவை அப்படின்னு விளம்பரம் வந்துருந்தது. அதுக்கு நான் அப்ளை பண்ணேன், கூப்பிட்டாங்க, போனேன், சேர்ந்தேன். அங்கே செய்த வேலை வந்து என்னடானா டப்பிங். அவர் பாவம் தமிழில் எல்லாம் முடிஞ்சு போயிட்டாப்புல இருக்கு, அடுத்து தெலுங்கு பக்கம் வரலாம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவருடைய கண்டென்ட்டை வந்து தெலுங்கில் டப் பண்ணி கொடுக்குறது அப்படி போயிட்டு இருந்தது. அங்கே ஒரு மந்திரவாதி நமக்கு அறிமுகமாகிறார், அது ஒரு பெரிய கதை. இப்பவுமே நாம் வந்து இத்தனை அனுபவங்களுக்கு பிறகும் பகுத்தறிவுவாதம் பேசுகிறோம், அப்போ இன்னும் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. வந்து ரெண்டு பேருக்கும் அப்பப்போ பல்ப் மாட்டிக்கும், மந்திரத்தில் மாங்காய் விழாது,
இதெல்லாம் சும்மா அது இது ஒரு நாள் அந்த ஆள் கடுப்பாயிட்டு சரி நீ ரூமுக்கு போ ஒரு ஐட்டத்தை அனுப்புகிறேன் அது என்ன பண்ணுச்சின்னு வந்து சொல்லு அப்படின்னு சவால் விட்டார். சரி அனுப்பியா அப்படின்ட்டு போய் படுத்துட்டேன். படிச்சுக்கிட்டு இருக்கேன் படுத்துக்கிட்டு படுத்து ரூம் வந்து லாக் பண்ணியிருக்கு யாரோ தட்டி எழுப்புறாப்புல இருந்தது. சரி இது ஏதோ நம்மளுடைய பிரமை அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி படிக்க ஆரம்பிக்கிறேன். மறுபடி தட்டுது ஒய்யால. சரி ஒரு நாள் வந்து அவருக்கு மேட்ரை சொன்னேன், இல்லை உண்மையை சொல்லணும் இல்லையா சொன்னேன். அதுக்கு அவர் வந்து தலை உங்களுக்கு வேலை வந்துருச்சு, நீங்கள் எதுக்கு பிறந்தீங்களோ அதை வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து நாம் அந்த வேலையை விட்டுட்டு ஊருக்கு வரோம். அது வேலையை விடுறதுக்கு பெரிய காரணமெல்லாம் கிடையாது, சும்மா நம்முடைய அது என்ன அது சுயமரியாதை பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட். அது வேற பஞ்சாயத்தை திருவிட்டான். சரி நாம வந்தாச்சு. வந்துட்டு ஒரு குரூப்பு அது வந்து இந்த அம்பளி மாமா மாதிரி அவன் அந்த மந்திர பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் இந்த மந்திர பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே மந்திரம் சூழ் உலகு நமக்கு அதெல்லாம் புதுசு. நான் நக்கலா என்னையா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, சில்லற பொருள்றதுக்கு எதனா மந்திரம் சொல்லி கொடுங்கய்யா நானும் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதான் அவங்களுக்கு மேட்ரு தெரியாது பாவம். அதாவது விஷயம் தெரிஞ்சேன், இப்போ சைனாக்கிட்டேயும் பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்குது, இந்தியா கிட்டேயும் பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்குது, ஆனால் வந்து கையில் தான் சண்டை போட்டாங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்து முள் வச்ச கட்டையில் அடித்தாங்க, அது அப்படித்தான் போகணும். பட் நம்ம ஆளுங்க வந்து பெருசாக டெப்த் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாச்சு. என்ன நான் பைசா போடுறதுக்கு மந்திரம் கொடுங்கப்பான்னு கேட்டேன், அவங்க ஹோல்சேலாக கொடுத்தாச்சு. பிரணவம், வித்யாபீஜம், மாயாபீஜம், லக்ஷ்மி பீஜம், காளி பீஜம் எல்லாம் நமக்கும் மேட்டர் தெரியாதப்ப. சரி ஏதோ சொல்கிறாங்களே பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பித்தாச்சு. இங்கே அங்கேருந்து வர்றேன், இவங்களை சந்திக்கிறேன், அதுக்கு இடையில் ஒரு எபிசோடு ஓடுது. அது என்னடானா ஒரு சாமியார், சாமியார்னா வந்து ரொட்டீன் லைஃப்பில் இருந்து ஏதோ ஒரு ஆசிரமத்தோட லிங்க் ஆகி அங்கே ஏதோ சில வித்தெல்லாம் கற்றுக்கிட்டு அவர் தனியே வந்து பில்டப் தெரியும்ல போட்டு மாட்டலைன்னாலும் அவனுக்கு ஒரு ஒரு நாலேஜி ஃபாலோவர் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியோட தம்பி என்னுடைய ஃப்ரெண்டு, அந்த பார்ட்டியோட சிஷ்யன் அவனும் நம்ம ஃப்ரெண்டு. இவன் அவங்க பேசிக்கிட்டது அதாவது வந்து இவர் வந்து அந்த ஆசிரமத்தில் இருந்து வித்தையை கற்றுக்கிட்டு தொலைவாக வந்துட்டாரு, அதனால் அவங்க வந்து இவருக்கு என்னவோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்றாப்புல அவருக்கும் வந்து ஹெல்த் ட்ரபிள் போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது இந்த நம்ம அவருடைய சிஷ்ய போடின்னு சொன்னனே அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து அப்பப்போ அது என்ன சொல்கிறது டீல் பண்ணிட்டு போவார், ஷார்ட் டர்ம் டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி டைமில் வந்து நாம் எதையோ சொல்லியிருப்போம் இல்லையா. அதை அந்த நபர் ஆசிரமத்திலலாம் தங்கி மந்திரம் கற்றுக்கிட்டு வந்தவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதே போல் அவருடைய தம்பி அவரை வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன், ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை சீரியஸாக இருக்காப்பையும் நமது ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லையா, மரணத்தையே தள்ளி போட முடியுங்கிறது நம்ம கான்செப்ட்.
அப்படி இருக்கும்போது நான் அவரை இன்சிஸ்ட் பண்ணுறேன், ஓ நாளைக்கு இருந்தால் போயிட்டேன்னா அப்புறம் என்னையா பண்ண போகிறேன், வாயா போய் பார்ப்போம், ஏதோ எனக்கு தெரிஞ்ச சஜஷன் தரேன், செத்து போயிட போகிறாயா அப்படிங்கிற மாதிரி ஐ ட்ரைடு. பட் அந்த மனுஷன் வரல, அதாகி போச்சு. ஒரு நாள் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு போயிட்டாரு, ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். ஃபீல் ஆயிட்டு சும்மா மனசுக்குள்ளே நினைக்கிறேன், என்னமோ உனக்கு கிடைச்சது, நீ இப்படி அறகுறையாக போயிட்ட, அது என்ன கருமம், அதை வந்து எனக்கு லிங்க் பண்ணு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஐ வில் டூ இட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங். இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் நமக்கு அந்த அம்புலி மாமா குரூப் லிங்க் ஆகும். அங்கே போனால் அவங்க வந்து இந்த மந்திரங்களை தராங்க, நாம் ஜபிக்க ஆரம்பிக்கிறோம். ஜபிக்க ஆரம்பித்த பிறகு என்னென்னமோ நடந்து போச்சு, என்ன என்னென்னமோ நடந்து போச்சு. ஷார்ட்டாக சொன்னால் அன்னைய தேதிக்கு என்னுடைய ஒரு நாள் டார்கெட் 5 ரூபா, 5 ரூபா இருந்தா ஒரு அரை கிலோ நெல்லூர் நோய் கிடைக்கும், ஒரு 50 கிராம் வந்து பொட்டுக்கடலை கிடைக்கும். அந்த நெல்லூர் நோயில உருண்டைக்களை பண்ணிக்கிட்டு அந்த பொட்டுக்கடலை சட்னி பண்ணிக்கிட்டா அது நமக்கு அமையறதுக்கு 3-4 ஆயிடும் மதியம். அப்ப சாப்பிட்டாச்சு நீங்க, டிஃபனும் அதுவே, லஞ்சும் அதுவே, டின்னரும் அதுவே, ஒரு நாள் பொழுது கைஞ்சி போயிட்ட மாதிரி. இன்னைக்கு நாம எப்படி போய்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் தெரியும். அதாவது நான் இந்த பொருளாதார விஷயத்தை மென்ஷன் பண்றது எதுக்குன்னா இதான் ஈஸியா புரியும், ஈஸியா புரியும். மற்ற விஷயங்கள் அதாவது ஜோதிட ரீதியா பார்த்தா 87 எப்பமோ சிம்ம ராசிக்கு 5 சனி வந்தது. அப்போ வாங்கின பல்பு மக்கள் மனசில் அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கும் நம்மை பார்த்து கண்டுக்கிறான் பாருங்க, பக்கத்தில் வாங்கி ஓடி போயிடுவான். அவன்லாம் யாருன்னா 87 நம்மளை பார்த்துருப்பான், 5 சனி மட்டும். இப்போ இந்த லைனுக்கு வந்த பிறகு காலம் போயிட்டே இருக்கு, என்ன கிரகம் மாறிக்கிட்டே இருக்கு, அனுகூலம் பிரதிகூலம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனாலும் நாம இந்த என்ன சொல்றது, நம்ம கண்ணதாசன் எழுதியிருப்பார் பாருங்க, அதனால அமைதியான நதியினிலே ஓடம்னு வரும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று கரையோரமா அழகி ஒதுங்கி ஜனங்க என்ன ஆட்டம் போடுறாங்களோ பார்த்துக்கிட்டு டொக்காக போய்கிட்டு இருக்கு காலம். இப்படி பல மாற்றங்கள் பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, மன ரீதியாக, ஆத்ம ரீதியில் பல முன்னேற்றங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போனோம்னா வந்து மொக்க ஆயிரும். அதில் வேற மறுபடியும் இந்த வீடியோவை முட்டிக்கிட்டு நின்றுறோம் அந்த சீரியல் மாதிரி. இப்படி நிறைய நடந்தது, பார்ப்போம். இது எல்லாத்தையும் அந்த தெலுங்கு கவிதை தொகுப்பினுடைய முன்னுரையில் கொண்டு வரணும் ஷார்ட்டாக, பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து குரியேசன்.